நீங்க ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, பாரதியாரா பாரதிராஜாவா, பாவம் அவரே குழம்பிட்டாருங்கிற மாதிரி வள்ளுவரே கன்ஃபியூஸ் ஆன இடம் எனக்கு தெரிஞ்சு. நான் படிச்ச அளவுல ஒண்ணுதாங்க இருக்கு. என்ன இருக்குன்னா, எல்லாத்தையும் தெளிவா சொல்ற வள்ளுவரத்துல சொல்றேன், கயமேங்கிற அதிகாரத்துல அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்விய நெஞ்சத்தான் கேடும் நினைக்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம், இந்த உலகத்துல நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அயோக்கிய பயிரெல்லாம் நல்லா இருக்காங்க, இது என்னன்னு தெரியலையப்பா, நினைக்கப்படும், கொஞ்சம் யோசிக்கணுமையா, கொஞ்சம் ஆலோசிக்கணுமையா அப்படி சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா முடியல. ஆனா நண்பர்கள் அதிக நெஞ்சத்தாங்க நல்லவன் கெட்டவன்னு புரிஞ்சுக்காதீங்க. நீங்க இப்படி கொஞ்சம் அப்படியே குரலை என்ன, ஆறாரோ குரலை மாத்துறாங்க, நம்ம கொஞ்சம் மாத்தினா என்ன, இந்த அவ்விய நெஞ்சத்தான் அப்படிங்கறத முதலாளின்னு வச்சுக்கோங்க, செவ்விய நெஞ்சத்தான் அப்படிங்கறத தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. முதலாளி நல்லா இருக்கான், தொழிலாளி கஷ்டப்படுறான். ஏன் இது வள்ளுவருக்கு தெரியல, ஏன்னா இப்ப வந்து இவ்வளவு தத்துவம் வளரல. எனவே அப்ப என்னால முடியல, நீ யோசிக்கிற சாமிட்டு போயிட்டான். நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு வள்ளுவ விட்ட இடத்துல மார்க்ஸ் யோசிச்சிருக்கிறார். உபரி மதிப்புன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அவன் உழைப்பு தாண்டா இவன் எடுத்து கூலியிலே கொடுபடாத கூலி எடுத்தாண்டா இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு யோசிச்சிருக்கான். எனவே சோசியலிசம்ங்கிற சிந்தனை நமக்கு ஒன்றும் அந்நியமான சிந்தனை எல்லாம் கிடையாது. கம்பன்ல இருந்து பல பேர் கனவு கண்ட சிந்தனை தான்.